வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ. நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது இந்த தடவை. ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 300 மேல உள்ள கமெண்ட்ஸ் வந்திருந்தது. சோ வி வில் ஸ்டார்ட் வித் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஆமா, நீ பாலாஜி சப்போர்ட் பண்ணது ரொம்ப பேருக்கு வருத்தமா இருக்குது. சோ அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேசுவோம். வி வில் ஸ்டார்ட் வித் கமெண்ட் ஃப்ரம் ரோஹிணி. ரோஹிணி என்ன எழுதியிருக்காங்கன்னா, சுச்சி சீம்ஸ் டு பி அர்ச்சனா 2.0. ஓகே, நவ் அர்ச்சனா இஸ் சுரேஷ் 2.0. Wounded soldier. Okay. Only difference, Archana during her entry was pro Rio, Suji is pro Balaji. அப்படின்னு இந்த சீசன்ல வந்து யார் வந்து தனிச்சு நிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல, எல்லாரும் மாறி மாறி வராங்க அப்படின்னு ரோஹிணி எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து வினிஷா வீரசேகர், அவங்க வந்து இந்த டாஸ்க் எல்லாம் பண்றாங்களா, அது எப்படி செட்டப் பண்றோம் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஒன்று இவங்க தூங்குற டைம்ல அவங்க ராத்திரி வந்து செய்கிறாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா பகல் நேரங்களில் வந்து இவங்களெல்லாம் உள்ள ரூம்க்குள்ளே வச்சுட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அந்த பிளைன்ஸ் வந்து இறங்கிடும், ஃபுல்லாக டோர் மூடிடுவாங்க, எல்லாமே மறைச்சிட்டு வெளியில் எல்லாம் செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டோர் எல்லாமே டோர் எல்லாமே ஆட்டோமேட்டிக் லாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஆப்ரேட்டட் பை த டீம் ஃப்ரம் இன்சைட் அண்ட் ஒன்லி அந்த லேபர் ஒர்க் யாரும் வந்து எதாவது செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து they do it and then they go. Most of the time இவங்க யாரு எப்போ வராங்கன்றதெல்லாம் அவங்க பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்கு உள்ளேயே அவங்க ஒரு டோர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க அந்த டோரை திறந்து தான் வந்து திங்ஸை வச்சுட்டு பெல் அடிக்கிறாங்க, அப்புறம் தான் இவங்க போறாங்க. அந்த மாதிரி தான் எவ்ரி திங் எவ்ரி திங். ஆமாம், கன்ஃபெஷன் ரூம்ல வந்து சம்டைம்ஸ் வந்து டிஷ்யூ கொண்டாந்து வைக்கிறது கொள்றது இதெல்லாமே அவங்க செஞ்சிருக்காங்க முன்னாடி சீசன். எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ கண்டெஸ்டன்ஸ் போற என்ட்ரி ஒன்று இருக்கும், அவங்க வந்து உள்ள க்ரூ வந்து உள்ள வந்து வேலை செய்யறதுக்கு என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நம்ம நோட் பண்ணலன்னா, வெளியில தெரியற கேமராஸ் இல்லாம மிரருக்கு பின்னாடியும் சில கேமராஸ் வச்சிருக்காங்க. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வந்து பார்க்கும்போது நமக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடியும் சில இடத்துல கேமராஸ் வச்சிருக்காங்க. போன சீசன்ல வந்து தி ஷூட் அதாவது சம்டைம்ஸ் தி வாண்ட் டு சீ சர்டன் திங்ஸ் ஆல்சோ. ஓகே, சோ அது மாதிரி. ஓகே, அப்புறம் கவி அரசி, அவங்க வந்து அடடா யுகி அண்ணாக்கு எவ்வளவு கோபம் வந்துருச்சு அர்ச்சனா கூட சேம கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு சொல்லி ஒன்னியும் சேம் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனா இந்த கமெண்ட் தான் இவங்க எடுக்கிறாங்க பாருங்க. இல்ல, அதுக்கு மேல இன்னொரு கமெண்ட்ஸ் வந்துச்சு, பிக் பாஸ்ல நீயும் போயிருந்தனா இப்ப உனக்கும் சம்யுக்தாக்கும் லெஃப்ட் ட்ராக் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி எல்லாம் கமெண்ட் வந்துச்சு. அதெல்லாம் நான் படிக்கல, இப்ப நீ கேட்டனால சொல்றேன். தமிழ் மங்கை இன் யூகே அப்படின்ற ஒரு ஹேண்டில் வந்து சனம் வந்து சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறாங்க, அதே மாதிரி ஆரியும் சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்றத சொல்றாங்க. அனிதா வந்து ஓவர் கான்பிடென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்ப வந்து ஆர்டிக் கேமிங் ஏடிக் கேமிங்கா அவங்க வந்து நவடி சம்யுக்தா இட்ஸ் வெரி இரிட்டேட்டிங் யுகி ப்ரோ ஃபேவரட் அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் எழுதிருக்காங்க. நதியா கிருஷ்ணன், அவங்க வந்து ரமேஷ்க்கும் நமக்கும் ஒரே இது. இந்த கமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வெர்ஷன் ஆஃப் கமெண்ட்ரி இதே மேட்டர் எழுதியிருந்தாங்க. அவங்க இங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, ரமேஷ்க்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், ரமேஷ் வீட்டுக்குள்ள இருந்து பிக் பாஸ் பாக்குறாரு, நம்ம தொலைக்காட்சியில பாக்குறோம் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க. வந்து நம்ம ஒரு மணி நேரம் பிக் பாஸ் பாக்குறோம், ஜித்தேன் வந்து உள்ள இருந்து 24/7 ப்ரோக்ராம் பாக்குறாரு. இப்படி மாறி மாறி நிறைய பேர் வந்து அவரும் ஒரு ஆடியன்ஸ் மெம்பர்ன்ற மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் வெரி வெரி கியூட். சோ வி கைண்ட் ஆஃப் லைக் தோஸ் கமெண்ட்ஸ். And yep, and we will now continue with Unseen. ஆமா, அன்சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு ப்ரீவியஸா நடந்த எபிசோட்ல உள்ள அந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இருந்துச்சு. அண்ட் சிலது வந்து ஐ திங்க் நம்ம எபிசோட்ல பார்க்காத விஷயங்களும் இருந்துச்சு, அதை பத்தி நான் பேசணும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு இப்போ ஓப்பன் டேபிள் ஒரு பேசுறாங்க, டேபிள் டாக் ஒன்று எல்லாருமே உட்காந்து பேசுறாங்க. அது வந்து ஐ திங்க் ரியோ ப்ராட் இட் டு திஸ் பிக் பாஸ் ஹவுஸ் விச் வாஸ் குட் அண்ட் அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இன்னும் ஓப்பனாக தே கேன் கம் அப் அண்ட் டாக் அபவுட் தி இஷ்யூஸ் அண்ட் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் சூடு சூடாக ஆச்சு. ஏன்னா என்னென்ன பாலாஜி வந்து கொஞ்சம் அதிகமான கன்சர்ன்ஸாக ரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏனே தெரில எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்குன்னு முடிஞ்சது நான் திரும்பி எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு இன்னொரு கன்சர்ன் இருக்குன்னு அது வந்து நிறைய பேசுகிற மாதிரி இருக்கு பாலாஜி. அது வந்து பாலாஜி நான் சப்போர்ட் பண்ணவே இல்லையே, நான் ஒரே ஒரு சப்போர்ட் தான். எப்படி நான் வந்து சிஎஸ்கேக்கு வந்து சப்போர்ட்டோ அதே மாதிரி தான் நான் எஸ்சிக்கு சப்போர்ட்டு. எஸ் தாத்தாக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட்டு, வேறு யாருக்குமே கிடையாது.
என் ஓட்டு தாத்தாவுக்கு வேற யாருக்கும் கிடையாது. அது கூட பாலாஜி செஞ்ச மாதிரி செய்யறேன், அது வேணும்னு தான் செய்யறேன். சும்மா நான் அர்ச்சனாக்கும் முடிச்சு குடுக்கலன்னு அந்த பிரச்சனை அப்படின்னு ஓடும். என்னன்னா இப்ப முன்னாடி நம்ம பேசின மாதிரி ஒவ்வொரு டீமா இருக்காங்க. சோ எல்லாருக்குள்ளாரையும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டேதான் இருக்கு. கண்டினியூஸா ஏதாவது ஒரு இடத்துல எங்கடா ஒரு பொறி வந்து தீப்பொறியா வந்து போடுவாங்க, அது அப்படியே நெருப்பாகுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்ப வந்து அந்த டாபிக்லயே வந்து போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆரி வந்து கொஞ்சம் லைட்டா அரோகண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. உடனே நான் வந்து அவருக்கு ஆப்போசிட் ஆயிட்டே நீங்களாம் பேசுவீங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா அவர் கேட்ட விதங்கள் கேபி கிட்ட பார்த்து என்ன சொல்லுமா உனக்கு என்ன சொன்ன அப்படின்னு அப்படி மூஞ்சி தூக்கி காட்டுறதுலாம் வந்து டே என்ன கமலே ஓகே சொல்லிட்டாரு நீங்களா பேசுறதுன்ற மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கும் அது ஃபீல் இருந்துச்சு. அவர் வந்து கமல் வந்து அவர் வந்து நீங்க நியாயமா விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட் ஆயிட்டாரோ, கொஞ்சம் இல்ல நிறையவே, அதனாலயே வந்து கொஞ்சம் அதிகமா கோவப்படுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆரி ஆரியாவே இருந்திருக்கணும், கமலோட அப்ரூவல் கிடைச்சதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தோணுது. ஜாஸ்தியா பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு இப்ப அவரோட. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சுச்சி வந்து அப்படியே தூங்கிட்டு இருந்தா, செம்ம தூங்கு தூங்கிட்டு இருந்தா, என்ன ஒன்னா பண்ணுங்கடா எனக்கு டேர்ன் வருமா நான் வந்து பத்த வச்சுக்கிறேன் அப்படின்னு நல்லா தூங்கிட்டு இருந்தா, செம காமெடியா போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரவுண்ட் டேபிள் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஆரி அண்ட் அர்ச்சனா கிட்ட வந்து தே வில் டிஸ்கஸ் அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலையை முடிக்காம நீங்க எப்படி என்கிட்ட கொடுக்கலாம், நீங்க ஹவுஸ் கீப்பிங்கிட்டே போய் கொடுக்கணும் அப்படின்னு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கேபி ரொம்ப தெளிவா சொல்வா, அவ வந்து முதல்ல உண்மையை சொல்லிட்டோம். ஆமா அந்த பொண்ணு சொல்லும், இல்ல ஆக்சுவலி ஆரி அண்ணா தான் வந்து காலையிலே பண்ணலாம்னு சொன்னாரு, இல்ல நான் தான் சொன்னேன் இப்போது நைட் தானே பண்றோம் நைட்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம், ஆனா நீங்க வேலை முடிச்சு கொடுக்கலன்றது சொன்னோம். ஆரி அண்ணா வந்து உங்க கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, நான் உடனே வந்து கேப்டனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு நைட் பண்றோம்னு. இதுக்கிடையில வந்து ஜித்தின் வந்து இல்ல ரூம் மட்டும் கிளீன் பண்ணலாமா அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து சம்யுக்த கோஸ் டு ஆரி அண்ட் ஐ தாட் தட் வாஸ் அன்ஃபேர். ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்க, ஒரே ஒரு ஆள் இல்ல ரூம் இப்ப சுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னோட உடனே போய் ஆரிக்கிட்ட கேக்குறது வந்து தப்பா எனக்கு தோணுச்சு. அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண டீம் கிட்ட வந்து நீங்க வந்து சரியா ஹேண்ட் ஓவர் பண்ணல எல்லாரும் சேர்ந்து. சோ நான் வந்து திங்க் சொல்யூஷன் நாட் ப்ராப்ளம் சொன்னது வந்து ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க, ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. அந்த ப்ராப்ளமோட ரூட்டை கண்டுபிடிச்சாலே பாதி சொல்யூஷன் என்ன சால்வ் ஆயிடும். பட் மை கன்டென்ஷன் இஸ் திஸ் இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் பத்தி யாரு நீனா அப்படின்னு சொல்றத விட இப்போ சம்யுக்தா வந்து சொல்யூஷன் யோசிச்சிருக்கணும். கோ பேக் டு த டீம், அர்ச்சனாவோட டீம் கிட்ட போயிட்டு, அர்ச்சனா கேப்டன் பட் அர்ச்சனா கிட்ட போய் அவங்க தான் இன்சார்ஜ் ஃபார் த ஹவுஸ் கீப்பிங் இஸ் வெல், ஏன்னா வேல் போனதுனால வேல்முருகன் போனதுனால அவங்க இன்சார்ஜ்ன்ற மாதிரி சம்திங் லைக் தட். சோ அர்ச்சனா கிட்ட போய் சொல்லுங்க நீங்க வந்து பண்ணி கொடுத்துறீங்களா இல்ல சமரசம் பேசி எல்லாரும் சேர்ந்து செய்யலாமான்னு கேட்டிருக்கணும். தட் வுட் ஹவ் பீன் அ சொல்யூஷன். இல்ல ஆரி நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க நீங்க போய் அங்க வாக்குவாதம் நடந்தது வந்து திரும்ப ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல கண்டினியூ ஆச்சு, இது அன்சீன்ல வந்திருக்குது. சோ அதுதான் அந்த ரவுண்ட் டேபிள் வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி முடிஞ்சு ஓகே இனிமே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ திங்க் சம்யுக்தா வந்து ஆரி கிட்ட வந்து ஏற்கனவே அந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க வரீங்கன்னு சொன்ன விஷயத்துக்காக அப்பாலஜைஸ் பண்ணது. ஆமா பட் அதே டாபிக் வந்து திருப்பியும் அங்க வந்து கோர்ட்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பட் அது அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில உட்காந்து பேசுவாங்க, இந்த தருதலை தருதலை மேட்டர் பத்தி பேசுறாங்க திருப்பியும் அன்சீன்ல. அதுல வந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த வார்த்தை வந்து எப்படி எந்த ரேப்போ எப்படி எவ்வளவு இருக்கோ அதை வச்சுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் நீங்களும் சனமும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான இருக்கிற டைம்ல தான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க. ரம்யா கிடையாது, ஓகே சோ நான் ஏற்கனவே இதை பத்தி பேசிருக்கேன், கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் நீ கிட்ட பேச மாட்டேன்னு சனமும் பாலாஜியும் நைட் பிஃபோர் பேசிட்டு, ஆனா அவங்க வந்து முடிச்ச பிறகும் பாலாஜியை கிக் பண்ணி சிரிச்சுக்கிட்டு தான் உள்ள போவாங்க. ஸோ யூ ஹேவ் தட் ரேப்போ, அந்த ரேப்போல தரதலைன்ற வார்த்தையை பயன்படுத்துறது ஓ நிறைய விமர்சனம், எப்படி நீங்க வந்து இதை கண்டோன் பண்ணலாம், உங்க வீட்டில் உங்க பசங்க பேசினாங்கன்னா அதை ஏற்றுப்பீங்க. ஸோ இட் இஸ் அ கான்டெக்ஸ்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நிறைய பேர் வந்து தகாத வார்த்தைகள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில் யூஸ் பண்ணிப்பாங்க, அதை வந்து நோபடி மேக்ஸ் அ பிக் டீல், அதுக்காக அது சரின்னு நாங்கள் சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா அது அந்த ரேப்போ இருக்கும்போது இப்போ இடின்ற வார்த்தை நீ சொன்னது வந்து எப்படி நீங்க அது சொல்லலாம், முட்டாள்னு சொல்லாமா உங்க பிள்ளைங்க தே கே ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் மை சில்ட்ரன். First of all, I don't think it's right for you to bring my family into this, whoever is criticizing. But I will tell you, இப்போ வந்து அந்த இடியட் இந்த முட்டாள் அப்படின்ற வார்த்தை வந்து யுகி சொன்னது வந்து எப்படின்றதுன்னா ஏய் such an idiot, no யுகி
அப்படின்னு நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே நம்ம வந்து கிண்டலுக்காக சொல்றோம்ல, அப்ப வந்து இட் இஸ் நாட் அவரை நம்ம இடியட்னு சொல்ல, அது வந்து ஒரு செல்லமோ சொல்ற ஒரு வார்த்தை. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ சனம் அண்ட் பாலா அங்க நடந்தது வந்து ஒரு புரிதலோட தான் நடந்தது. அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அங்க பாத்தீங்கன்னா ஒரு பேரியர் இருக்கு, அந்த பொண்ணுக்கு வந்து லாங்குவேஜ் அவ்வளோவா தெரியல. ஸோ அந்த பொண்ணு அங்க ரியாக்ட் பண்ணது வந்து என்ன சொல்றீங்க, நீங்க தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அங்க முடிச்சதை விட்டுட்டு தனியா போய் பாலாஜிட்ட கேட்டிருக்கலாம், நீ வந்து இந்த மாதிரி சொன்னது எனக்கு வந்து சரியா படல. அங்க நின்னு கிச்சன்ல நின்னு சண்டை போட்டு கத்தி, ஐயோ, தட் இஸ் வாட் வி ஆர் சேயிங் இஸ் சனம் வந்து டென்ஸ் டு ப்ளூ. இல்ல இப்ப என்னன்னா, அதுக்காக நாங்க வந்து இப்ப நான் என்னோட தனிப்பட்ட இது சொல்றேன், நான் வந்து என்ன சொல்றேன்னா, அதுக்காக பாலா செஞ்சது சரின்னு நான் சொல்லவே கிடையாது. சி, எப்பவுமே வந்து ஒரு கையில வந்து ஒன்னும் சத்தம் வராது, ரெண்டு கை சேர்ந்தாதான் சத்தம் வரும். அதே மாதிரிதான் ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைய வந்து எல்லாரும் உள்ள பூந்தாதான் பிரச்சனை இன்னும் பெருசாகுது. அதுதான் விஷயமே. அவங்க ரெண்டு பேர் தனியா பேசினாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இது வந்து ஒரு டிட் ஃபோர் டாட் மாதிரி எல்லாரும் கும்பலா இருக்கும் போதுதான் இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. அங்கதான் பிரச்சனை இன்னும் பெருசாகுது. அதுதான் விஷயமே. அது எப்படி அவங்க மாத்த போறாங்க நமக்கு தெரியாது. அது அவங்களோட பாருங்க, நம்ம வந்து அடிச்சுக்கிறோம், ஆனா அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல கூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சனம் அண்ட் பாலா திரும்ப திரும்ப ஒருத்தர் ஒருத்தர் சீண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அது ஒண்ணு போயிட்டு இருக்குது. And of course, I'm re-registering the fact that, reiterating that, Bala வந்து சனம் அடிக்கிற மாதிரி போனது தப்பு. அது வந்து வயலன்ஸ் அப்படின்றது நான் வந்து சொல்றேன். இட்ஸ் இன்டிமிடேட்டிங் சம்மான், ஒரு பயத்தை உருவாக்குறது. இந்த பயத்தை வந்து ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க, அவங்க வீட்டில் வந்து ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. அவங்க அப்பாவா இருக்கட்டும், அவங்க அண்ணன்கள் தம்பிகளா இருக்கட்டும், பயமுறுத்தியே அவங்க பேசுறத வந்து நிறுத்த வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த இன்டிமிடேஷன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஃபியர் உண்டு பண்றது, அந்த பயத்தை உண்டு பண்றது வந்து இட்ஸ் நாட் ரைட். அது வந்து ஐ வாண்ட் டு ரீஇட்டரேட் இட் and make it very clear. So Balaji pathina indha madri behavior and his rudeness and the straightforwardness ko rudeness ko vyathasam theriyama nadakkiradhu idella vandu we feel Balaji is losing his supporters. Bro Balaji nani pathi or Balaji is good sonna nani vandu இப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு தோன்ற மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாருன்றதுதான் விஷயம். இது வந்து இப்ப வரைக்கும் நடந்த விஷயங்கள். அதாவதுங்க, சி, ஒரே ஒரே ஒரு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து நம்ம பேசுறோம், நம்ம ஆர்கியூ பண்றோம், எல்லாம் பேசுறோம், எல்லாம் ஓகே. ஆனா இதை விட வயலண்டா இருந்த ஒரு பார்ட்டிசிபென்ட் தான் போன பிக் பாஸ்னுடைய வின்னர் முகின். அந்த பெட்டே உடைச்சிருக்காப்ல, புரியுதா? சோ அந்த கோவத்துக்கும் மீறி ஏதோ ஒரு விஷயத்த பாத்துருக்காங்க எல்லாருமே. ஸோ சம்டைம்ஸ் எல்லாரோட கேரக்டர்ஸும் மாறிக்கிட்டே தான் வரும். நிறைய விஷயங்களை வந்து விட்டுட்டு ஒன்றும் இல்லைங்க. ஒரு 14 நாள் நான் வந்து இந்த ரூம்குள்ளாரே இருக்கும்போது எனக்கே அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. இப்போ 100 நாள் வந்து எல்லாரையும் விட்டுட்டு இங்கே இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கணுமோ எல்லாருக்குமே அது இருக்கும். அந்த உள்ளே வர ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து வந்தாங்களே அவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு டிப்ரெஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்குன்னு ஆள் இல்லை, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, ஹலோன்னு சொல்கிறா. இவங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, ஆனாலும் என் ஒய்ஃப் மாதிரி இருக்குமா, என் புருஷன் மாதிரி வருமா, என் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி வருமா, என் தாத்தா மாதிரி வருமானு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஐ திங்க் நம்ம வந்து ஆர்கியூ பண்ணுறது வந்து சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக தான் ஆர்கியூ பண்ணிருக்குமே தவிர, அங்கே ஏகப்பட்ட கண்டென்ட் காட்டாமல் இருக்காங்க. அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்க, யாரை காட்டணும் யாரை காட்டக்கூடாதுன்னு அவங்களே சூஸியா இருக்காங்க. இப்போ விஜய் டிவியே கேபியோட அம்மாவுக்கு பர்த்டேன்றதை ஏன் காட்டல, ஏன்னா அவங்களுக்கு அது இம்பார்ட்டன்டா தெரியல. ஆனா வந்து சம்யுக்தோட பையனுக்கு பர்த்டே கொண்டாடினாங்க, நிஷா வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க வீடியோ காட்டினாங்க, ஏன் அதெல்லாம் இம்பார்ட்டன்டா காட்டுறாங்க? இதுலயே ஒரு சோ அதுதான் அந்த ஸ்கிரிப்டட் பிளேன்னு சொல்றது வந்து ஏற்கனவே நான் சொன்னது போல அவங்களோட ரியாக்ஷன்ஸ், சம்பவங்கள், அவங்களோட உணர்ச்சிகள் எல்லாம் வந்து அந்தந்த நேரத்துல வெளிப்படும் விஷயங்கள். ஆனா அதை வந்து கோர்வையா கோத்து நமக்கு காட்டுறது வந்து விஜய் டிவி. அதுதான் ஸ்கிரிப்ட், எதை காட்டணும் எதை நம்ம காட்டக்கூடாதுன்னு. கேபிலாம் அவ்வளவு அழகா பேசியிருக்க, ஆஜித்தோட எல்லாம் பேசினதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல விஷயம்ல அன்சீன்ல போகுது. ஆமா. சோ ஆனா நிஷா வந்து அவங்க அம்மாவுக்கு பர்த்டே கொண்டாடினது மச்சான்னு பேசுறதெல்லாம் போட்டுக்கிறாங்க கேமரால. அவங்க ஹஸ்பண்டுக்கு தானே பர்த்டே கொண்டாடினாங்க, இல்ல அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கும் சொல்லுவாங்க, ஐ மிஸ் யூ அம்மா, ஐ வில் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே செய்யறேன் எல்லாம் பேசுவாங்க. அந்த பொண்ணு கேபி வந்து அவ்வளவு அழகா பேசுவாங்க, அம்மாக்கு பர்த்டே சொல்லி ஐ மிஸ் யூ, நான் வெளியில வந்து உனக்கு எல்லாமே நான் உனக்கு பண்ணி கொடுக்கறமா, நீ வந்து இனிமே வந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படிலாம் அவர் சொல்லுவார். அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு வலி ஒரு பேக்கேஜோட வந்திருக்கா, அதை அவங்க வந்து விஜய் டிவி காட்டல. ஆமா. So I thought she needed some screen time. Okay, anyways, continuing. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்றதுன்னு சொல்றீங்களே, அதுக்கு வந்து சுச்சி ஒரு விஷயம் சொல்லுவா. அதாவது எல்லாருமே இந்த வீட்டுல வந்து கெட்ட வார்த்தைங்க நிறைய வார்த்தைகள் பறந்துட்டு இருக்குன்னு உண்மை.
நீங்க வந்து அர்ச்சனா கோவப்படும் போது ஒரு வார்த்தை வந்து பேசும்போது நம்மளோட சேனல்ல வந்து அதை அப்படியே மியூட் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னே இப்ப வரைக்கும் யாராலே கண்டுபிடிக்க முடியல. ஆமா, உள்ள வரும்போது ரியோ கட்டி பிடிச்சு அந்த கையை நான் அந்த சாப்பாட்டுல என்ன கை வைக்க வேணுமோ ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. மேபி நீங்க யாராவது கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. இப்போ பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா, எப்படி விஜய் டிவி வந்து ப்ரோமோ டிலீட் பண்ணாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு எண்ணத்துல அந்த ப்ரோமோவை அப்லோட் பண்ணாங்க. ஆனா அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு சக்கன. ஆமா, பட் அது அதுல வந்து ஆக்சுவலா நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சனம் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் பாலா, அதுல இருந்து எழுதுறாங்க இவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நீ வந்து இந்த டைட்டில் வின் பண்ணியிருக்க, அந்த அதை பத்தி எழுதியிருக்காங்க. அதோ ஸோ அந்த மாதிரிலாம் சொல், அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பாலா செஞ்சிருந்தா அது ரொம்ப தப்பு. அதாவது ஏற்கனவே இந்த பிரச்சனை நடந்துச்சு, நீ வந்து அந்த டுபாகூர்னு சொன்ன பிரச்சனையே வந்து அதுவே தப்பு தான். இது ரொம்ப இன்டீட்டெயிலாக வந்து பேசுறது வந்து ஒருத்தவங்களுடைய கேரக்டரே வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி பேசியிருந்தா I think it's very, very, very wrong. Yeah. போன நிகழ்ச்சியில வந்து போன சீசன்ல வந்து சரவணன் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் போது பஸ்ல ஏறி பெண்களை உடைச்சிருக்குன்னு சொன்னதுனால பெரிய அப்ரோ வந்து அவர் வந்து நிகழ்ச்சியிலேருந்தே தூக்குனாங்க. இப்போ வந்து வந்த ட்ரெய்லரை வந்து அது என்ன பிரச்சனைன்னு தெரியல உடனே டிலீட் பண்ணிருக்காங்க. பட் அலோட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆஃப் இட். ஐ வாஸ் அமேஸ்ட். எனக்கே வந்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து தே வர் சென்டிங் இட் டு மீ. எனக்கும் ஷேர் பண்ணிருக்காங்க நிறைய பேர். அது என்ன என்ன பிரச்சனைன்னு அப்படி பாலாஜி அந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா, ஐ திங்க் ஹி ஷுட் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சேயிங் சச் எ திங் டுவர்ட்ஸ் எ வுமன். அது அன்சீன்லயும் காட்டல, மேபி அது எங்க இருக்குன்னே தெரியல. அது வந்து வெளியே கொண்டு வந்தாங்கன்னு தான் தெரியும் வாட் வாட் ஹேப்பன் ரியல் இன்சிடென்ட். அப்ப இன்னைக்குடைய நிகழ்ச்சிக்கு போகுமா? ஆமா, இன்னைக்கு உள்ள ரியாக்ஷன் இருங்க. நோட்ஸ் எழுதுறதா நோட்ஸ் எழுதி நான் ரீசைக்கிள் பேப்பர் தான் இங்க யூஸ் பண்றது. எங்க எங்க ஸ்பேஸ் கிடைக்குமோ அங்கெல்லாம் எழுதிடுறது. ஆமா, ஓகே. சரி, இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி தொடங்குறது, அதாவது நேற்று நிகழ்ச்சி தொடங்குறது சுரேஷ் சக்கரவர்த்தியோட டாஸ்க் கூட. சிவானிக்கு வந்து நவரசம் ஒண்ணு சொன்னாங்க. அந்த பொண்ணு பாவம் ஒரு ரசமும் வரல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு ரசம் தான் வருது இப்போதைக்கு, காதல் ரசம் மட்டும்தான் வருது போல இருக்கு. மத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆரி கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு எனக்கு வந்து அது உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் அதெல்லாம். ஏன்னா நானும் அப்படிதான், நான் வந்து நடிக்கும் போது கிளிசரின் யூஸ் பண்ண மாட்டேன், எப்படியாவது சொந்தமா அழணும்னு பாப்பேன். சோ அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை யோசிச்சாதான் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பண்ணும் போது அந்த மாதிரி அழ முடியும். ஸோ அது மாதிரி பண்ணாரு, அது பெரிய விஷயம். உடனே ஆனா யாரோ ஒருத்தவரு நடிக்கண்டாங்க நடிக்கண்டாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே கமெண்ட் பண்ணாங்க இது வேலை. அதுக்கப்புறம் தலைவன் சும்மா பின்னாரு பாருங்க எனக்கு வந்து கிளாசிக்கல் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நவரசத்தை கிழிச்சு எடுத்துலாரு. நவரசமே வந்து அவங்க நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு சந்தோஷம் அதுக்கு நவரசம் சொல்ல தெரியல. அவர் ஊசி ஏத்துற மாதிரி ஜோசியம் பாக்குறேன் சொல்றேன்னு சொல்லிட்டு என்னென்ன நம்ம ஃபீல் பண்றோமோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி கண்ணாடி மாதிரி சொன்னாருங்க. நிஷா அவனோட கான்பிடன்ஸ் நீ வெளியில விட்டுட்டு வந்துட்டு அதுக்கு நிஷாவோட கான்பிடன்ஸ் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால இப்ப நிஷா மாத்திக்கிட்டா பெட்டரா இருக்கும். நான் முன்னாடி நம்ம நேத்திக்கு சொன்ன எபிசோட் மாதிரிதான், அவங்க ஒத்தால நின்று எத்தனை ஆம்பளைங்களை எதிர்த்து பண்ணிருக்காங்க, இங்க வந்து இது ஏன் பண்ணலன்றதுதான். அதை வந்து அவர் ஹைலைட் பண்ணிட்டார். ஆமா, ஐ திங்க் நிஷா ஹஸ் லாஸ்ட் ஹர் பிளாட். அவங்க வந்து அவங்க காண போயிட்டாங்க. ஐ அம் சோ சேட் பிகாஸ் எனக்கு அந்த பொண்ணோட நான் அவங்க பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் அவங்க கிட்ட பேசினேன். I feel very sad for Nisha. ஐயோ, இந்த அம்மா உள்ள போயிட்டு இந்த மாதிரி ஆயிட்டாங்களா அப்படின்னு ஒரு சோகமான ஒரு ஃபீலிங் இருக்குது. சோம் பத்தி சொன்னாரு, சோம் அது வந்து என்னமோ மாஞ்சா அது என்ன தெரியாதுங்க. பாங்க காத்தாடிலாம் அந்த ஊர்ல வந்து இப்படி கையில வந்து புடிச்சுப்பாங்க, அப்படியே அது சுத்தி போவோம். நம்ம மாதிரி எல்லாம் அப்படி கையில அப்படி டீல் விடுறதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. சோ மாஞ்சாவா, வாட் இஸ் மாஞ்சானா? மாஞ்சானா இவங்க மலாயில வேற அர்த்தம். ஆமா, கொஞ்சிருது கொஞ்சிருதுன்னு அர்த்தம். மாஞ்சாவா அப்படின்னா, அதாவது அவன் என்ன சொன்னாங்கன்னா, அந்த நூல் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, அதுல நீ வந்து மாஞ்சாலாம் அந்த கண்ணாடி எல்லாம் உடச்சி அதை அப்படிதான் செய்வாங்க அந்த கயிறு. சோ அது பண்ணும்போது என்ன ஆகும்னா, திஸ் இஸ் ஆக்சுவலி வென் இப்ப இந்த வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்காரனும் காத்தாடி விட்டாங்கன்னா இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த நூல் வந்து இப்படி இது பண்ணும்போது ரப் பண்ணும்போது அறந்துரும். சோ இது வேணும்னே போட்டிக்கு செய்வானுங்க. சோ என் காத்தாடி வந்து இன்னொரு ஆளோட காத்தாடி வெட்டுறது டீல் விடுறதுன்னு. சோ இது மாதிரி நடக்கும்ல. சோ அதைதான் அவர் சொல்றாரு, அது ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த நூல். அந்த மாதிரி நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா அது வந்து
இன்னொரு காத்தாடி அறுக்கிறதுக்கு தான் இருக்கணும், கழுத்து அறுக்கிறது இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து வேற மாதிரி மாஞ்சானோன்னு மலையில வந்து இந்த கொஞ்சிறது அந்த மாதிரி ரம்யாவோட ரம்யா பத்தி பேசுறாரு போல இருக்கு, காத்தாடி பத்தி பேசுறேன். ஓகே, அனிதா வந்து என்னது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோபப்படுறீங்க, திடீர்னு பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டாரு. ஆமா, பிரைம் மினிஸ்டர் ஆகுறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அவரு வந்து பக்கா அவரோட கேம் பக்காவா பண்றாரு. அவரும் பேரனா நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. ஆமா, கீப் யூ எனிமீஸ் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி அனிதாவை தூக்கி வச்சு பேசி அஞ்சு மிட்டாயி தலை குச்சி அப்படி இப்படி ஏதோ ஒன்னு சொல்லி அந்த பொண்ணு பெரிய தெய்வமே, பிக் பாஸ் பெரிய தெய்வமே உன்கிட்ட இருக்கும் போது நீ சில்லற தெய்வத்தெல்லாம் வந்து படி கொடுக்குற அப்படின்னு சொல்லி சமத்திய பேசினாரு. ரம்யா வந்து வெரி குட், ரம்யா வந்து எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி லைட்டா ஏத்தி விட்டாரு. நீ வந்து டேஞ்சர், ஆனா வந்து நல்ல டேஞ்சர், துணிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பாய், நீ வந்து நல்ல டேஞ்சர் கெட்ட டேஞ்சர் இல்ல. உனக்கு ரொம்ப சுத்தி போடணும், நீ என்ன டேஞ்சர்னு பார்த்தா நீ வந்து யாரையும் கொல்ல மாட்டே, இங்கே இருந்து அனுப்பிச்சு வச்சிருவா. I was very impressed with Suresh Chakravarthi on that. And of course, இப்படி எல்லாரும் சந்தோஷமா போனா எப்படி முடியும்? உடனே வந்து விஜய் டிவிக்கு கான்டென்ட் வேணும்ல, அதனால ஆரம்பிச்சது. சோம் வர்சஸ் பாலாஜி, குரூப்பிசம், இன்ஃபுளுன்ஸ் இப்படின்னு பேசி அதுலயும் பாத்தீங்கன்னா ஜித்தின் ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஜித்தன் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அப்படியே என்ன என்ன இது அப்படின்னு ஒரு லுக் வரும். அது அப்புறம் அந்த கமல் சாரோட இதுல வந்து கிளியர் ஆகும். அப்புறம் அப்போ என்ன சோம் கேப்பாப்புல யார் யாரு நீ என்ன சொல்ற அப்படின்னு அதுதான் சொல்லிட்டாரு, யார் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தான் சொல்லிட்டாருன்னு கமலும் சொல்லுவாரு. அந்த சீன் நடந்ததான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா நினைக்கிறேன் அவரும் வந்து ஆடியன்ஸ் பார்த்து இப்படி கை காட்டி இப்படி பேசுவாரு, அவங்களும் ஆமாங்கன்ற ஆமான்னு சொல்ற மாதிரிதான் அவரு அந்த. சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாலா அந்த இடத்துல வந்து பாலாக்கு சப்போர்ட்டே இல்லை, யாருமே கிடையாது அந்த பக்கம். பாலாக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லாம வெறும் எதிரில் வந்து மொத்த கும்பலும் அங்க இருந்தாங்க. பாலா தனியா இருந்தது தான் அதோட வீக்னஸ் பாலாஜியோட. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி அந்த பிக் பாஸ் வீட்டில் நான் இருந்ததுனா அந்த டைம்ல வந்து பாலாக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஏன் தெரியுமா, அவன் சொன்ன விஷயம் என்னன்னா ஓப்பனா சொன்னான், அதாவது இது வந்து நடக்குதுன்னு. அது அவரே கமல் சாரே கேட்டாரு, இந்த குரூப்பிசம்னு ஒன்று இருக்கோ அப்படின்னு அவரும் கேட்டுட்டாரு. ஸோ எவ்ரிபடி நோஸ் தட் தேர் இஸ் அ குரூப், இவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க, இவங்களும் ஒரு குரூப்பாக இருக்காங்க இல்லைன்னு சொல்ல. பாலா, சம்யுக்தா, சிவானி, கேபி, தாத்தா இவங்கெல்லாம் ஒரு குரூப் தான். என்னன்னா இவங்க அளவுக்கு இந்த குரூப் வந்து ரொம்ப, அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்பு செகண்ட் குரூப்புக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ரியோ அவங்க குரூப்லாம் வந்து பயங்கரமான கிரிமினல் மைண்ட் குரூப்பாக இருக்காங்க. அந்த சோமை வந்து டார்கெட் சோமை வந்து அனுப்பி வச்சதே அவங்க தான். ஸோ அதை வச்சு தான் அதை பேசியிருக்காங்க. இந்த சோ ஆரியே வந்து சொல்லப்பறம், அதுக்கப்புறம் ஆரி போய் அங்க சப்போர்ட் பண்ணதான் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா இவங்களை வந்து சோம காலி பண்ண போறாங்கன்னு ஆரியும் அனிதாவும் பேசுவாங்க ஒரு எபிசோட் ரெண்டுல. அதே ஆரி அங்க போயிட்டு எப்படி இந்த மாதிரி பாலா பேசலாம்னு ஆப்போசிட்ல பேசும்போது எனக்கும் ஷாக்டா இருந்துச்சு. இதே கேரக்டர் தான் இந்த குரூப்பிசம் இருக்கு, இவனை வந்து இவங்க காலி பண்ண போறாங்கன்னு சொன்னாரு. ஆனா அதே குரூப்பை வந்து இவர் சப்போர்ட் பண்ணி பேசும்போது அதுல வந்து ஒரு வேலிடான ஒரு விஷயமாவே தெரியல, நியாயமாவே தெரியல. அவ்வளவு நியாயம் பேசுற ஆரி வந்து ஒண்ணு பேசாம ஸ்பெக்டேட்டரை தலையை சுரிஞ்சிட்டு ஜித்தன் ரமேஷ் மாதிரி இருந்திருக்கணும். ஆரி ஸ்போக் அபவுட் இட், பப்பட்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பேசுவாப்ல. சோ ஐ திங்க் அது வந்து ஒரு அது சரியான முடிவா இருக்கு. நல்ல பாயிண்ட் வந்து ரீ எடுத்துப்பாரு. குழந்தைன்னு ஒண்ணு சொன்னது நீ அவ்வளவு கோவப்பட்டா அப்ப அவரை பப்பட்னு சொன்னதுல வந்து அது தப்புன்னு ஒண்ணு தோணலையா, டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ரியோ சொல்லுவாரு. நான் வந்து ஐ வாண்ட் டு சே தட் ஓகே, பாலாஜி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது ஃபைன், பட் சம்டைம்ஸ் ஐ திங்க் சில விஷயங்கள் அவரும் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா ரொம்ப ஓப்பனா பண்றாருங்க. குழந்தைன்னு ஒண்ணு கூப்பிட்டு தப்பு, நீ பப்பட், ஆமா நீ பப்பட் தான், நீங்க பப்பட் தான் அப்படிலாம் வந்து திரும்ப திரும்ப சொல்றது வந்து ஐ தாட் வாஸ் லிட்டில் ஓவர் தி டாப். ஓகே, அண்ட் ஐயோ நான் ரொம்ப இங்கிலீஷ் பேசுறேன், நீ தமிழ்ல தான் பேசுற அப்படின்னு சொல்லி. எனக்கு இங்கிலீஷ் வராது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பாலா சொன்னது வந்து நான் பப்பட், அவர் பொம்மைன்னு சொன்ன மாதிரி நான் பப்பட்னு சொன்னேன்னு சொன்னாப்ல.
ஆனா என்ன சொல்றேன்னா, நான் ஒரு ரெண்டு தடவை தான் பப்பட்னு சொன்னேன், இவங்க 1000 தடவை பப்பட்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னதை விட இவங்க ஜாஸ்தி சொல்லிட்டாங்க பாவனான்னு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கோர்ட் ரூம்ல வந்து ஜட்ஜ் வந்து சரியில்லை முதல் விஷயம். சரியா, ஜட்ஜுக்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் சரியில்லை. ஓகே, முதல் வந்து விஜய் டிவியோட பிக்பாஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்து சரியில்லை. முதல் ஜட்ஜா இவங்களை போட்டிருக்க கூடாது. ஏன்னா ஒரு சில சமயங்களில் வந்து இந்த கேரக்டர் ஓகே பேசலாம், இந்த கேரக்டர் பேசக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறதே தப்பான விஷயம். கோர்ட்ரூம்னா அந்த நியாய தராசையே அந்த அம்மா கண்ணை கட்டி தான் வச்சிருக்காங்க. அவங்களே வந்து சமமாக இருக்கணும் தான். நீ வந்து பேசு, நீ பேசக்கூடாது, நீ வெளியே போ, நீ வெளியே போன்னு ஜட்ஜே சத்தம் போடுறாங்க. அவ்வளோ சத்தம் போடுறதுனால தான் அந்த ஹேமர் அடிப்பாங்க. இவங்க சத்தம் போட்டுக்கிட்டே ஹேமர் அடிக்கிறாங்க. எம்மான் இருக்கு, தாங்க முடியல. இங்கே தூங்கியிருக்கலாம் சுச்சி, பட் எனிவேஸ் அது வந்து நடந்தது. அதுல வந்து சோம் வின்ஸ் தி கேஸ் அப்படின்னு உடனே அந்த சோம் அப்படி ரியூ மாதிரி கிஸ் பண்ணுவாரு, அப்படி அதுல தான் சரி, ஓ மை காட், திஸ் இஸ் டெஃபினெட்லி குரூப்பிசம். அந்த ஜெஸ்டரிங் அந்த எல்லாமே எப்படி சொல்லுவாங்க யுகி, ஆமா டேக் இட் அப்படின்னு ரெண்டு பேரும் சோம் செஞ்சோம், என்னோட ஸ்டைல் நீ செய்யாது அப்படின்னு சொல்லி ரியோ, ஆமா எஸ் டேக் இட் அப்படின்னு ஜட்ஜி. அந்த சோம் பின்னாடி செய்வாரு, ரியோ இங்கே இருந்து போனவர அவசியம் இல்லை. ஓ மை காட், இன்னும் டபுள் ஆக்ஷன் பார்த்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து பிரீஃபா சொல்லிடுறோம், சனம் அண்ட் அர்ச்சனா, அதுல வந்து ஜட்ஜி வந்து அவர் சொன்ன மாதிரி வி ஃபெல்ட் தட் வாஸ் நாட் வெரி குட். அதுக்கப்புறம் ஆரி அண்ட் சாம் ரொம்ப நேரம் போனுச்சு. இது உன்னோட இல்லைங்க, எனக்கு என்னன்னா சி, எனக்கும் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் சம்யுக்தா வந்து பாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் அது என்னமோ ஒரு ஒரு லைட்டா ஒரு சாஃப்ட் ஸ்பாட் மாதிரி காட்டுற மாதிரியும் இருக்கு. இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா ரெண்டு குரூப்பும் இருக்காங்கன்றது வந்து தெரியுது. சரியா, இதெல்லாம் நான் கேட்டுக்க மாட்டேங்க, நல்ல விஷயம் மட்டும் தான் கேட்டுப்பேன். சரியா, ரெண்டு குரூப் இருக்கு, அது வந்து உண்மை. மூணாவது குரூப் வந்து அந்த லிபரேஷன் பார்ட்டி ஒன்று இருக்கு, அது விட்டுருங்க. ஓகே, டெமோக்ராட்டிக் பார்ட்டி மாதிரி, அது வந்து வெறும் சட்டம் நியாயம் தர்மம். ஆமா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எருமை இதெல்லாம் தான் பேசுவாங்க. ஓகே, ஸோ அந்த கும்பல் ஒன்று இருக்கு, அது விட்டுருங்க, அது பேசவே பேசுவேணாம். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் ஃபேராக இருக்கணும்னு தான் தோணுது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு வீட்டுக்கு கேப்டனாக போடுறாங்க. ஸோ ஆனால் இதில் வந்து கேப்டனாக வரவங்க எல்லாருக்குமே டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இப்போ போன முறை வந்த அர்ச்சனாவும் இதே மாதிரி தான் அந்த பக்கம் சாஞ்சாங்க. இந்த பக்கம் சம்யுக்தா வந்து கொஞ்சம் இந்த பக்கம் சாஞ்சு தான் இருக்கு. ஸோ அதாவது ஏன் அந்த மாதிரி சாயணும், அதுதான் எனக்கு புரியல. அப்படி ஒரு நியூட்ரலான பார்ட்டி வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுன்னு வச்சுங்களேன், கன்ஃபார்மாக இருக்க முடியாது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்லை ரெண்டு எல்லாருமே தான், யார் வந்தாலும் இந்த பிரச்சனை பண்ண தான் போகிறாங்க. ஏதோ ஒரு குரூப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அதை எப்படி நியூட்ரல் ஆக்குறதுன்னு எனக்கும் தெரியல. அதே மாதிரி தான் இப்போ இந்த ப்ராப்ளம்ல வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆரி வந்து ரொம்ப லவுடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக அதை பெருசாக பேசி அதை வந்து அவர் வாயெல்லாம் காஞ்சி போய் அப்படியே அப்படி ஆகிட்டாப்ல. அப்புறம் தருதலை அவ்வளோ பெண்ணியம் அப்படின்லாம் நீ பேசுகிற ஆள், அதை வந்து அந்த மாதிரி ஒரு சவுண்டில் வந்து இன்னொரு ஆள் அந்த மாதிரி சொல்லவே கூடாது கோர்ட்டில். அவங்க வந்து அவர் சொல்றது அதாவது அவ்வளோ அதுதான் அங்கேயும் டபுள் ஸ்டாண்டர்ட் தான். என்ன சொல்றேன்னா, கோர்ட்ல ஜட்ஜு வந்து எதாவது இருந்தாலும் நீங்க நேராக பார்த்து சொல்லக்கூடாது, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது ஒரு ஒருத்தர்கிட்ட ஆரி அங்க கை காட்டி பேசும்போது சுஜி நிறுத்திருக்கலாம், இல்லை நீங்க என்கிட்ட சொல்லுங்கன்னு. ஸோ இந்த விஷயத்த வந்து யாருமே சரியா ஹேண்டில் பண்ணலன்னு தான் நான் யோசிக்கிறேன். இந்த கோர்ட்ருமே வந்து பிக்பாஸும் விஜய் டிவி மட்டும் தான் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சண்டே ஊட்டி விட்டு இப்பொழுது கொஞ்ச நேரம் ரெஸ்ட், ஓகே போக அடிச்சுங்க, நல்லா அப்படியே சூடு அப்படியே நெருப்பு அப்படியே கொழுந்து விட்டே இருக்கும் போது ஓகே மீண்டும் தொடரும் அப்படின்னு திருப்பி கூப்பிடுறாங்க. டேய் என்னடா இப்ப இன்னும் முடிக்கல, சூடு வந்து கம்மி ஆகுறத பார்த்துட்டு உடனே கொஞ்சம் ஓகே அடுத்ததுக்கு போவாங்கன்னு அப்போ அப்படியே ஐயோ சாமி தாங்க முடியல. சோ அதுல பாத்தீங்கன்னா ஆரி வெர்சஸ் சாம்ல சாம் வின்ஸ் இட் அண்ட் தென் சோம் வந்து there's a confrontation right இல்ல அதுலயே ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லணும்னா, சி அதாவது எப்பவுமே வந்து ரெண்டு தப்பு வந்து என்ன சொல்றாங்க, டூ ராங்ஸ் டசன்ட் டோன்ட் மேக் அ ரைட் தான் என்ன சொன்னல இங்கிலீஷ் வரதுங்க தமிழ்ல பேசுவேன். ஓகே, சோ அது வந்து சம்யுக்தா பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, அவன் சொன்னதும் தப்பு. அதாவது அவ்வளோ நேரம் பேசின அவ்வளோ நல்ல நியாயமா பேசிட்டு உள்ள வரும்போது அந்த ஒரு இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகும்னு இவங்களுக்கு மைண்ட்லயே வரமாட்டேது பாருங்க, அப்படியே வந்துருச்சு. ஏன்னா இவ்வளவு பெண்ணுங்கன்னு பேசுறேன் அவன் இவன் வந்து என்ன இப்படி பேசுறான் அப்படின்னு சொன்னது வந்து அது தப்பு தான். ஓகே, அது ஒண்ணு போனச்சு. அப்புறம் வந்து கேபி அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி, நினைக்கவே இல்லை இது அவ்வளவு பெரிய பூகம்பமா வெடிக்கும்னு. ஏன்னா அது வந்து
நான் நினைச்சேன், ஆனா எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சு கேபி சுரேஷ்னா ஐயோ போச்சு, சுரேஷ் இது வந்து ஏதோ கோவம் வரப்போகுதுன்னு. ஆனா வந்த கோவம் வேற விஷயத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா சும்மா இல்லாம, அதுவும் அங்கேயும் அதே தான், ஜட்ஜி ப்ராப்ளம் தான். தேவையில்லாம கேப்டனுக்கு வந்து அலவன்ஸ் கொடுத்து சம்யுக்தா பேசினதும் தப்பு. அது வந்து பேசியிருக்க கூடாது. எதுக்கு அது விளையாட்டா பேசினாங்களோ விளையாட்டா இல்லாம பேசினாங்களோ, அது கேஸை முடிக்கிற நிலைமையில இருக்கும்போது அது ஏன் திருப்பியும் அதை கிண்டி விட்டாங்கன்னு தெரியல. அது வந்து தாத்தாக்கு வந்து பெரிய கடுப்பாச்சு. இப்ப வரைக்கும் என்ன பேசவே தேவையில்ல, என் கால இருக்கிறது ஒண்ணா நீ கழட்டி அடி, அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு. வேற என்ன நடந்தது? சிவானி வந்து பாலாக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க, அந்த மெயின்டெய்ன் பண்ணிட்டே இருக்காங்க. அவ்வளவு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குங்க வெளியில. அது வந்து கேபி சொல்லுவாரு, பாரு உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் இதுக்கு ரெண்டும் பாரு அப்படின்னு சொல்லுவா. அவளே சொல்லுவா, எவ்வளவு நடந்துட்டு இருந்தாலும் அதை ஊட்டி முடிச்சு என்னோட இதுலயே நீ சாப்பிடுன்னு ஊட்டி விட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. அப்புறம் வந்து இவனே சொல்லிட்டான், ஆஜித்தன் நானே போய் உள்ள கலைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பேச ஆரம்பிச்சிருவான். சோ அது ஒரு லவ் போயிட்டு இருக்குதான்னு நினைக்கிறேன், தெரியல. ஆமா, சோ இதுதான் நாங்க வந்து சும்மா ஹைலைட் பண்ணி பேசுறோம். ரொம்ப லாங்கா பேசிட்டு இருக்கோம் ப்ரோக்ராம் எபிசோட். ஆமா, நீங்க வந்து 55 மினிட்ஸ் வா அப்படின்னு சந்தோஷப்படுறீங்க. எடிட் பண்ணும்போது அங்கதான் வாங்க வாங்கன்னு கஷ்டம். ஓகே, சோ இதுதான் விஷயம். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன ஏதுன்னு எழுதுங்க. நிறைய பேர் வந்து சோம்தா இவிக்ட் ஆவாரு அப்படின்னு எழுதிட்டு இருக்கீங்க. போல்ஸ் பார்க்கும்போது, ரெண்டு மூணு இடத்துல பார்க்கும்போது அர்ச்சனா தான் லோவர்ஸ்ல இருக்காங்க. பட் வி டோன்ட் நோ ஹூஸ் கோயிங் டு கோ அப்படின்னு. உங்களோட எண்ட் ஆஃப் தி டே நம்ம முடிவு பண்றோமோ இல்லையோ. ஆனா ஓட்டிங் ஒன்று இருக்கும், டீம் வேற யோசிப்பாங்க, ஸ்கிரிப்டுக்கு எந்த கேரக்டர் வேணும்னு யோசிப்பாங்க. ஸோ எந்த கேரக்டர் இருந்தா டிஆர்பி ஏறணும்னு யோசிப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ பேமெண்ட்டும் ஒரு விஷயமா இருக்குமோ, நிறைய சம்பளம் வாங்குறவங்க வந்து கண்டென்ட் கொடுக்கறனே வெளில அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. எனிவேஸ், இதுதான் பிக் பாஸ் ரிவ்யூ. நாங்க அடுத்து வந்து திங்கட்கிழமை தான் வருவோம். சண்டே வர முடியாது, வி ஹேவ் ஃபங்க்ஷன். முடிஞ்சா உங்களுக்கு மண்டே வரும். அப்படி இடையில முடிஞ்சா வி வில் ட்ரை அஸ் வெல். இல்லைன்னா டெஃபினெட்லி மண்டே வில் சி யூ. கமல் ஹாசனோட அவரோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் வி வில் கிவ் அவர் ரிவ்யூ. எஸ், பட் ஆனா வந்து சாட்டர்டே வந்து வி மைட் ஹேவ் யுவன் சங்கர் ராஜா லைவ் செஷன். ஸோ அதில் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டே இருந்தில்ல, அது வந்து நான் என்னென்னு ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அது வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் செஷன் மாதிரி என்னோட யூடியூப். ஸோ இட்ஸ் லைவ் செஷன், ரெண்டு பேரும் வரும். யுவன் சங்கர் ராஜாவோட இசையில வந்த பாடல்கள், அவர் பாடின பாடல்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்க விரும்பி கேட்கலாம். ஸோ நேர் விருப்பம், நிறைய பேர் யுகி பாடணும் பாடணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த எபிசோட்லயும் பாடல் கிடையாது. சாட்டர்டே எங்களோட இணைங்க. அந்த டீட்டெயில்ஸ் யுகேந்திரன் வந்து அவரோட கம்யூனிட்டி பேஜ்ல, யுகேந்திரன் யூடியூப் பேஜ்ல வந்து ஷேர் பண்ணுவாரு. ஸோ வி வில் சி யூ ஆல் இன் தி லைவ். பிக் பாஸ் பத்தியும் நீங்க கேட்கலாம். ஓகே, சரி, உங்களுக்காக ஒரு பாட்டு. அப்படியா? எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் தெருதில்லானா, இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீ தானா. எந்த நெஞ்சில் பாய்.